டிஃபன் சாப்பிட்டு போங்க. என்ன டிராஃபிக் தெரியுமா திவ்யா, ரொம்ப பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. அப்பா சாப்பிட்டாரா? மாமா காலைல போனவர் தான், இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன சொல்ற, காலையில போனவரா? ஏன் எனக்கு போன் பண்ணி சொல்ல? சொல்லிட்டு போவாரு, எங்க போயிருப்பாரு? எங்க ஒன்னு போன் எடுங்க, இல்ல ஆஃப் பண்ணிடுங்க. என்ன கார்த்தி போன் பண்றா? இந்த நேரத்துல கால் பண்றாருன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும், எடுத்து பேசுங்க. ஹலோ, டேய் மதன், என்னடா கார்த்தி அசந்து தூங்கிட்டண்டா? என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? அப்பா காலையில வீட்டு விட்டு போயிருக்காரா? இது வரைக்கும் வரவே இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், உங்க அப்பா என்ன குழந்தையா, காலையில வந்துருவாரா? அப்பா என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போனதில்ல, மொபைல வேற வச்சுட்டு போயிருக்காரா? டேய், இப்ப நீ ரொம்ப குழம்பி போயிருக்க, போய் படு. காலையில டான் 6 மணிக்கு உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பேன், சரியா? நான் இப்ப உன் வீட்டு வாசல் முன்னாடி தான்டா நிக்கிறேன். என்னது, என் வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறியா? டேய் மதன்,
கேட்டுட்டேன். சிட்டி ஃபுல்லாகவும் நல்லா தேடிட்டோம். இது வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மதன். டேய் கார்த்தி, மனசை போட்டு குழப்பிக்காதரா. அப்பா கண்டிப்பா கிடைச்சிருவாரா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. டோன்ட் ஃபீல் மச்சி. இங்க எதுக்குடா நிறுத்துற? பீச்லயும் தேடி பாப்போம்டா. டே மதன் சொல்றா, இப்படியே நடந்து போய் தேடலாம்டா. நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். சரிடா. அப்பா சரிங்கப்பா, பிளீஸ் பா, இதான் உங்க சரிப்பா. அப்பா எங்க தான்டா போயிருப்பாரு? அது தெரிஞ்சா நைட்ல ஏன்டா போனை போட்டு என்ன கூப்பிட போறான்? நான் ஏன்டா உங்களை கூப்பிட போறேன்? டேய் மதன், எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியல. கார்த்திக், எங்க அங்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்காருன்னு சொன்னான்ல, அவரை போய் பார்க்கலாம். ஓகே, நீ சொல்றதை வச்சு பார்த்தா உங்க அப்பா உங்களோட மட்டும்தான் வாழ்ந்திருக்காரு. இந்த உலகத்தோட வாழலன்னு நினைக்கிறேன். சிட்டியில இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எதுக்கும் நீ உன் சொந்த ஊர்ல போய் தேடி பாருப்பா. நீ என் கான்டாக்ட்ல இரு. பூச்சி போட்டு ஏதாவது இருக்க போகுது. இதை உபயோகப்படுத்தி ரொம்ப வருஷமாச்சு. என்ன அசையாம இருக்காரு. காது கேட்காதோ. ஏ கலவி, குஞ்சரம் பாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டாதான் திரும்பியோ? மகனை விட உன் பேரை எனக்கு தான் உரிமை அதிகம். சரி சரி, தூச்செடியை கொடு, நான் போய் உன் மகனை கொடுத்துட்டு வழி கொடுத்து போறேன். அதெல்லாம் வந்து அங்கச்சி எடுத்துட்டு போயிட்டா. போயிட்டாளா? புஸ்தகத்தை எங்க கொட்ட சொருகிற பாரு. இதுக்கெல்லாம் எப்படி படிப்பு வரும்? இது கூட படிச்சதெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் பெத்தவங்களை காப்பாத்து. இது என்னடா, 10 வருஷமா பள்ளிக்கூடத்தே தாடலையே. பாமோ என் மயன் தங்கபாண்டி, தாயில்லா பிள்ளையா சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சு போடுறோம். அந்த கஷ்டம் இதுக்கு எங்க தெரியுது? ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட சேர்த்துக்கிட்டு அட்டூழியம் பண்ணுது. இதெல்லாம் ஒரு பிள்ளையாக்கும். அப்பா அப்பா, கஞ்சி எடுத்து வைக்கவாப்பா. வாணா தாயே, நான் அப்புறம் சாப்பிடுறேன், நீ பள்ளியிடம் போயிட்டு வா. சரிப்பா. அப்பா அப்பா, என்னவா உனக்கு? கேளு, செலவுக்கு 2 ரூபா பணம் வேணும். இவன் படிக்கிற படிப்புக்கு பணம் வேற. ஒழுங்க போய் படிக்க சொல்லவனே. அப்பா இன்னைக்கு கிளாஸுக்கு நேரம் ஆச்சு, நானும் போறேன்ப்பா. நீ போயிட்டோமா? திமிர பத்தியா உனக்கு? நடு ரோட்ல சைக்கிள் விட்டு போறான், எவ்வளவு திட்டினாலும் குறைக்காது. தண்டச்சோறு. அண்ணே அண்ணே, நில்லுண்ணே.
சிகப்பு காலு, தங்க கொலுசு, மொத்தத்துல தங்க சிலை. என்னது தங்க சிலையா? டேய், நீ சொன்ன விஷயம் மட்டும் தோப்புக்கார் காதுல விழுந்துச்சு. உனக்கு இங்கே கல்லு செல வச்சிருவாரா? எனக்கே வைக்கிறாங்க. உனக்குதான் வைப்பாங்க. டேய், என்னடா சொல்ற? நீதான் வரஞ்சன்னு சொல்லிட்டு நான் பாடு போயிட்டே இருப்பேன். சின்ன பசங்க சொன்னா நம்புவாங்கல்ல? அட பாவி, நான் உங்க கூட சேர மாட்டேன்பா. அட, நீ என்ன என் கூட சேர்ந்த? நான் தான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். வா விரா. இந்த கோவத்துக்கு ஒன்னும் குறைச்ச கிடையாது. அப்படியா? டேய், ஒழுங்கா உட்காரு. கோழி முட்டை வாழ்த்துக்கள் செல்வி. சக்தி எடுத்துக்க. கண்ணுக்குட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வயசு ஆடு நாயெல்லாம் உங்க வீட்டுல எதுவும் குட்டி போடலையா? டேய், மொட்டை எப்படா அடிச்ச? எத்தனை ஓட்டிட்டா சொல்லுது, படிக்க விடேன்டா. ஆமா, இல்லனா கிழிச்சிடுவாரு. ஒரு ஐயோ, எச்சம் வந்துட்டாரு. எச்சம் போறாரா? எல்லாரும் படிக்கடா, சீக்கிரம் கால். அப்பா, நான் கிளாஸுக்கு போறேன்பா. சாப்பாடு முட்டாள். செய்ய முடியாது. இருந்தாலும் இப்ப ஐயா வர நேரம், நீ வேணா நேர்ல பேசி பாரு. எங்கடா கட்டி வச்சிருக்கீங்க? மோட்டர் ரூம் பக்கத்துல மச்சான். ஐயா, கும்பிட்ற ஐயா. என்ன பாண்டி? கணக்கு திடுதிப்புன்னு காய்க்கு 50 காசு ஏத்தி சொல்றாரு. ஒரு ஒரு 25 காசு குறைச்சிங்கன்னா உங்க தயவுல நான் பொழைச்சுப்பையா? கணக்கு பாண்டிக்கு ஒரு நாள் குறைச்சு கொடு. ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட இளநீ வாங்குது இல்ல. நல்லதுங்க, இறங்கிட்டு வரட்டும். என்ன தம்பி, நம்ம பசங்க ரொம்ப அடிச்சு விட்டாங்களா? பசங்க ரொம்ப கோபக்காரங்க. காலேஜில் படித்தவன் தப்பு பண்ண மாட்டேன்னு நினைச்சுதான் கொடோன்ல வேலைக்கு வச்சேன். கள்ளக்கணக்கு எழுதிட்டியாடா, கள்ளக்கணக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ
நீ பெரிய படிப்பு படிச்சிட்ட, அதனால தான் அடிச்சதோட விட்டாங்க. ஏ நாகராசு, இவனை கொண்டு போய் பஞ்சாயத்து அது இதுன்னு பாட்டாத. படிச்ச பையன் கௌரவம் பாழா போயிடும். படிச்ச பையனை மன்னிச்சு விடுறேன். படிச்சு போ. ஏய் கட்டவு தொடுங்கடா. ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் எழுதிட்டேண்ணே, இது உனக்குண்ணே. நீ பெரிய படிப்பாளிடா, டீச்சர் பார்க்கறாங்க, எழுத மாதிரி நடி. சாரோட தம்பி ராணி டீச்சர் தப்பா பேசிருக்காருண்ண, அதுக்காக அப்பா அவரை ஸ்கூல்ல விட்டு துரத்திட்டாருண்ண. இவங்க தம்பி மேலதானே மிஸ்டேக்கு, எங்க அப்பா கொடுத்த பனிஷ்மெண்ட்காக இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்கண்ணே. இது என்ன கொப்பம் பள்ளிக்கூடமா? ராணி டீச்சர் திட்டுனா உங்க ஒப்பனைக்கு ஏண்டா வலிக்குது? டீச்சருக்கு உங்க ஒப்பனுக்கு என்ன கசமுசாவா? டேய் கதிரு, இது எங்களுக்கும் வாத்தியர் மகனுக்கும் உள்ள பிரச்சனை, இதுல நீ தலையிடாத, விலகிக்க. டேய் இவன் என் தம்பி, இதுக்கு மேல பேசுனீங்க. ஏகுணா பாப்பலாம். அண்ணா சைக்கிள்ண்ண எடுத்துட்டு வா. ஏய் கையெடுங்கடா. அண்ணா சைக்கிளை விட மாட்டேங்கண்ணா. விட்றா, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்குட்டி எங்கே போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே. ஆடு உங்களை இருந்தால் எங்கிட்டா போய் தேர்றது இந்த இருட்டில்? ஏய் உள்ள ஏதோ கருப்பா தெரியுதுடா. இதுக்குள்ள அட இல்லடா. கேக்குதேடா உடம்பெல்லாம் இருக்கும்.
கண்டுபிடிக்காம நாம இந்த இடத்தை விட்டு போக கூடாது. கதிரு, இங்கே கடைய போடுவோம். என்ன சத்தத்தை காணோம்? அந்த ஆளையும் கண்டுபிடிச்சிட்ட. அந்த தீத்த தலையை பார்த்தாலே தெரியுது டிரைவர் முருகேசன். தானா வழியே வந்த ஆட்டை நான் தான் பிடிச்சேன்னு சொல்றானே, இவனை மாதிரி ஒரு முட்டாள் நான் பார்த்ததே இல்லை. மது, நீ கதவு போட்டிருச்சுற அடைய எடுத்து அடிச்சு போடுவேன். பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரியா வரான் பாரியா? ஏண்டா கதிரே, இந்த இருக்க வீட்ல இருந்து வர்றதுக்கு உனக்கு இம்பிட்டினாருமாடா? அதான் வந்துட்டல. என்ன மதுனி, டீ வாங்க கடைக்கு வந்திருக்கீங்க, வீட்ல டீ போடலையோ? நைட்டு தூங்க கொஞ்சம் நேரமாச்சு குழந்தனாரு. அதான் எங்களுக்கு தெரியுமே. நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி, நேற்று ராத்திரி தூக்கம் போச்சுடி. ரெண்டு வடை கொடுக்கா. என்னக்கு அப்படி கொடுக்குற? பேப்பர்ல கட்டி கொடு. இவன் பண்றான் அக்கா என் புக்கு. விடுங்க, நீயும் படிச்சு கிளிக்க மாட்டேன்ற, அக்காவையும் கிளிக்க விட மாட்டேன்ற. மூணு வருஷமா இதே புக்கு தானே வச்சிருக்க, திறந்து கூட பார்க்க மாட்டேன்ற. எந்த பிரயோஜனமும் இல்ல, இதுக்காக உதட்டுமே. என்ன முருகேசா, ரெண்டு நாள் ஊர்ல தங்கிட்ட போல? ஆமாப்பா, வண்டிய சர்வீஸுக்கு விட்டுருக்கேன். டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு டீய போடு, உடம்பெல்லாம் அசதியா இருக்குப்பா. ஆமாமா, அண்ணே அடிக்கடி வண்டிய சர்வீஸ் பண்றாப்ல, டீல சர்க்கரைய கொஞ்சம் தூக்கலா டபுள் டபுள் ஸ்டாங்கா போட்டு விடுங்க, அப்பதான் ராத்திரி கலப்பு தீரும். ஏய், என்ன நக்கலா? என்னனே ராத்திரி பகலும் பராம வண்டி ஓட்டுறீங்க, மேடு பள்ளம்லாம் பார்த்து பார்த்து ஓட்டுறீங்க. ரூட் இருந்தாலும் ஓட்டுறீங்க, ரூட் இல்லனா ரூட் போட்டு ஓட்டுறீங்க. எந்த வண்டியா இருந்தாலும் கவலைப்படாம தான் சொந்த வண்டியா நினைச்சு ஓட்டுறீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு டிரைவர் ஆகணும்னே. அதுக்கு உன் கால் எட்டாதடா. அப்ப ஒரு கிளீனர் ஆவா சேர்த்துக்கோங்க. அதுக்கு உன் கை எட்டாதடா. இப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கடலையும் ஜெயமாலினியின் இடுப்பழகையும் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருக்கும் கட்டழகி முத்தழகி இருவரின் ரெக்கார்ட் டான்ஸ் நடைபெறுகிறது. இதற்கு சிறப்பு கட்டணம் ₹5, ₹5, ₹5. டேய், ஒரு ரூபாய்க்கே வழிய காணும், ₹5 எங்கடா போறது? கட்டளகி முத்தழகின்னு வேற சொல்றீங்களா? என்ன சிறப்பு கட்டணம் ₹5 வாங்குறாங்க? ₹5 கொடுத்து பக்கத்துல உட்காந்து பார்த்தாதான்டா ஆட்டம் நல்லா தெரியும். அப்ப அடகு வச்ச ஆட்டத்தை பாத்துற வேண்டியதுதான். இது எங்க ஆத்தா முனிசாமி கோயில மந்திரிச்சு போட்ட பித்தாள மோதிரம்டா. இத கலட்டினேன்னு வையு, வலிப்பு வந்துரும்டா. வலிப்பு வந்துருமா? ₹5 ஒருத்தன் உயிர் போக கூடாது, வேறதான் யோசிப்போம். மதினி மதினி மச்சா இல்லையா? பகல்ல எங்க யார் வர போறா? டேய் மாணிக்கா, 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 துபாய்க்காரன் வீட்டு தெரு பக்கம் போனே, காலை வெட்டிடுவேன். நான் போய் தான் தீருவேன். மதினி, டேய் ஆச்சரியம், நான் நினைச்சா மாதிரியே நடந்துருச்சுரா. அந்த கும்மு இருட்டுல கருகருகருன்னு இருந்த கருப்பாட்டை குருகுருகுருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தான் பாத்தியா, அவன் அறிவாளிடா. இன்னையில இருந்து அவனுக்கு நம்ம அடிமடா. என்னடா தொடர்ந்து வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்கீங்க? ஆமா, ஏன நுழைஞ்சிருக்கீங்க? அதான் நுழைஞ்சிட்டமே, விடுறா. ஆமா,
நீங்க ஏன் திறந்து வச்சிருக்கீங்க? கதவு மூடி பழக்கம். அப்புறம் எதுக்கு எங்களை மட்டும் கேக்குறீங்க? ஏய், இப்ப என்னடா வேணும்? எதுக்குடா வந்தீங்க? கட்டளகி முத்தலகி ரெக்கார்ட் டான்ஸ் நாங்க பாக்கணும். அதுக்கு சிறப்பு கட்டணம் 5 ரூபாய், மற்ற இதர செலவுகள் எல்லாம் சேர்த்து 100 ரூபாய் எங்களுக்கு வேணுமா? நீ ஏய் போறீங்களா இல்ல ஆளை கூப்பிடவா? யாரு? டிரைவர் முரியஸ்னியா? வாங்க சேர்ந்து போய் கூப்பிடுவோம். அவரு ராத்திரி தானே வருவாரு. இல்ல மதனி, என்ன உளறீங்க? அவரையே அவரையே கூப்பிடணும். வீடு கட்டுற ஒருத்தன், குடுத்து நடத்துறவன் இன்னொருத்தனா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், பயப்படவே வேணாம். எங்களை மீறி இந்த செய்தி வெளியிலேயே போகாது. அதேதான், எங்களை மதிச்சா 3 பேரு, இல்லனா இந்த ஊருக்கே தெரிஞ்சிரும். டேடி, என்ன காட்டி குடுத்துறாதீங்கடா, இங்க கேக்குற காசு நான் குடுத்துறேன். மதனி வலிக்கு விழுந்துடா. வலிக்கு வந்துருச்சுனா இது முன் தொகை தான், பின் தொகை தேவைப்பட்டா கேக்குறோம். டே குழந்தைங்களா, வீட்டுல கூட்டம் போட்ட மாதிரி தெருவுல கூட்டம் போட்டாதீங்கடா. அண்ணே, மதனி ரொம்ப பாவனே, இந்த ஒரு தடவையோட விட்டுருவோம். காசு கொடுக்க போறீங்களா இல்லையா? நீங்க எடுங்க. முதல்ல இந்த ரெண்டு கூட்டத்தையும் கிடைக்கணும், யாராவது ஒருத்தர் நீட்டுவான். டே ஆச்சரியம், அவன் தான்டா அறிவாளி, அதனால அவன் தான் வாங்கணும். இவனுங்க வேறு நம்மளை அடிக்கடி அறிவாளிங்கிறாங்க. கட்டழகி இந்த வந்துட்டான்.
ஒத்த குர் ரெட்ட ஒத்த குர் ஒத்த ரெட்ட குர் எந்த பக்கம் தொட்டாலும் போக இருக்கு வந்து போக வசப்படி தருது கிடக்கு எப்போதுமே சந்தோஷம் தான் வேணும் நமக்கு இஷ்டப்படி வளதான சொர்க்கம் இருக்கு எந்த பக்கம் குர் வசப்படி குர் சந்தோஷம் தான் குர் இஷ்டப்படி குர் பொண்ணு காலங்கத்துல கடையில மீன் இருந்து தங்கிட்டு நாளை காலையில தான் போனோம் டீச்சர் வரலன்னா பாடத்தை படிக்காம கூத்தாடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்க போய் தெருவுல போய் ஆடுங்கடா உட்காரா தொலைச்சிருவேன் தொலைச்சு இன்னைக்கு கிளாஸ் நான் தான் எடுக்க போறேன் புக்கு கொடுமா உயிர் வெண்ணிலாவில் உன் உதட்டு அசைவில் காணாமல் போனேனேடி ஓ காதலி தென்றலுக்கு உன் அழகு ஏதடி ஏய் பாரடி ஏட்டில் இல்லை எழுத்தில் இல்லை உன் மொழி நீ பேசினால் கிளிமொழியும் குயில் ஒளியும் தூசடி அன்றொரு நாள் நம் வகுப்பறையில் நீ திரும்பி பார்த்தாய் நான் உன்னை விரும்பி பார்த்தேன் அன்று முதல் இன்று வரை நான் உன் மீது மயக்கத்தில் இருக்கின்றேன் என் காதலை புரிந்து கொண்டு உன் பதிலை உதட்டசைவில் சொல்ல வேண்டாம் உன் கண்ணசைவில் சொன்னால் போதும் பூமி பந்தை தூக்கி உனக்கு பூமாலையாக்குகிறேன் இப்படிக்கு உன் பதிலுக்காக காத்திருக்கும் டேஸ் 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 யாருமா அந்த டேஸ் யாருமா நீ தோப்புக்காரோட பொண்ணு நீ எல்லாரும் ஊருக்குள்ளதான் தோப்பு வச்சிருப்பாங்க ஆனா உங்க அப்பா தோப்புக்குள்ள ஊரே வச்சிருக்காரு சுத்துப்பட்டு ஊருக்காரவங்க உங்க தோப்புலதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உன்னை ஸ்கூல்ல சேர்க்க வந்தப்ப 1000 பேருக்கு கடா வெட்டி சோறு போட்டு திருவிழாவை கொண்டாடிதான் சேர்த்தாரு உங்க பரம்பரையில யாரும் படிக்கலைங்கிறதுக்காக உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு உங்க அப்பா நீ போய் இப்படி பண்ணலாமா சார் எனக்கு இந்த லெட்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் இந்த லெட்டர் யார் எழுதினாங்க எப்படி என் புக்குக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார் என்ன நம்புங்க சார் சரி சரி சார் யார் ராவ திரும்பி பார்த்தது விரும்பி பார்த்தது உங்கள யாரோ ஒருத்தந்த இந்த லெட்டர் எழுதியிருக்கான் யாருன்னு சொன்னீங்கன்னா மன்னிச்சு விட்டுறேன் இல்ல உங்க எல்லாத்துக்கும் டிசியை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருவேன் இந்த லெட்டரை எழுதி இந்த பொண்ணு புக்ல யார் வச்சதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தர்றேன் டேய் நீ தான எழுதுன டேய் நீ தான் எழுதிருப்ப இல்லனே என்ன சொல்றான் அந்த லெட்டர் எழுதி வச்சது நான் தானே
தெரியாம வச்சிட்டேன். அப்பா திருச்சா கொண்டு வரேன். என்ன காப்பாத்தின தெரியாம காப்பாத்தின அப்பா திருச்சா கொண்டு வரேன். என்ன காப்பாத்தின என்ன காப்பாத்தின எனக்கு பயமா இருக்குண்ண என்ன காப்பாத்தின பயமா இருக்குண்ண. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா உனக்கு? அவளுக்கே நீ லவ் லெட்டர் கொடுக்கறியா? ஒரு வெள்ள பேப்பர்ல இந்த ஸ்கூலோட மானத்தையே வாங்கிட்டியடா. எந்திரா ராஸ்கல். வாடா டேய், இன்னைக்கு உனக்கு கொடுக்க போற தண்டனையில இந்த ஸ்கூலுக்கே ஒரு பாடமா இருக்கட்டும்டா. ஏடா, அவ வீட்டு தோப்புல இளநீ வாங்கி நாலனா எட்ட நான் விக்கிற பிச்சைக்கார பையனியே எப்படா எந்த தைரியத்துல நீ அவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்த? டேய், உங்க அப்ப என் கைய கால பிடிச்சு ஸ்கூலுக்கு வெளியே ஒரு கடை போட போறேன்னு என்கிட்ட கெஞ்சினா நானு கொடுத்தேன். என் புள்ள நாலு எழுத்து படிச்சா என் குடும்ப தலை நிமிரம்னு சொன்னா நானு அனுமதி கொடுத்தேன். ஆனா நீ ஒவ்வொரு கிளாஸா உக்காந்து உக்காந்து ஃபெயிலான இந்த விஷயம் வெளியே யாருக்காவது தெரிஞ்சது உங்க எல்லாருடைய டிசியும் கிழிச்சிருவேன். ஜாக்கிர. அது காலையில 10 மணி ட்ரெயினுக்கு இப்பவே இடம் பிடிச்சு படுத்து கிடக்கேன். தம்பி தம்பி எந்திரிப்பா. அடடா மருமை கதிர், என்ன பூ வீட்டுல படுக்காம இங்க வந்து படுத்துக்கிறீங்க? ஒரு சின்ன பிரச்சனை மாமா. அப்படி என்ன பூ பிரச்சனை? எச்சம்மா எடுத்து பேசிட்டா, பள்ளி கொடுத்த வீட்டை துரத்திட்டாரு. வீட்டுக்கு போனா அப்பா திட்டுவாருன்னு உனக்கே தெரியும்ல, அதான் இங்க வந்து படுத்துட்டா. சரி, சாப்பிட்டீங்களா அப்போ? சாப்பிடலையா? என்னப்போ இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கீங்க? இந்தாங்க சாப்பிடுங்க, பிரிச்சு சாப்பிடுங்க. ஆ, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அத்தா, கேட்டியா உன் பேரன் பண்ண வேலைய? வேற வேலைக்கு கரிசோரம் மீன்சோரம் ஆக்கி போட்டல, கொழுப்பு கொழுப்பு எடுத்து போய் வாத்தியார எழுத்து பேசிருக்கான். அவன் வீட்டு பக்கம் வந்தான். அண்ணன் ஒரு தப்பும் பண்ணிருக்காதுப்பா. அந்த எச்சம் தான் எல்லாரும் முன்னாடி அண்ணனை கேவலமா திட்டிருக்காரு. அதுக்கு அண்ணன் அவரை முறைச்சு பாத்துருக்கு. அதுக்குதான் அண்ணன் அடிச்சு வெளியே துரத்திருக்காருப்பா. இது என்கிட்ட சொன்னாங்கப்பா. என்னமா நீயும், வாத்தியார் எவ்வளவு படிப்பு படிச்சவரு, எத்தனை பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாரு. தப்பு பண்ணா கண்டிப்பாருதான், அதுக்கு முறைக்கிறதா? உன் அண்ணன் என்னைய முறைச்சு திரியிட வந்தானே. அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. கதிர் தாய் இல்லாத புள்ள, வயசு பையன், முன்ன பின்ன அப்படித்தான் இருப்பான். நாம தானே அனுசரிச்சு போனோம். மா, ஒண்ணு வீட்டுக்கு அடங்கணும், இல்ல ஊருக்கு அடங்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா இப்படி தருதலையா அலையணும். மல்லிகா, இந்த செலவுக்கு வச்சுக்க, பத்திரமா போயிட்டு வா. சரிண்ணே, நானும் தோப்பு போயிட்டுறேன். அண்ணா, கதிர் அண்ணா, என்னண்ணா இங்கே இருக்கீங்க? பின்ன எங்கே போக சொல்கிற? வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா எண்ணி சீவிற மாதிரி தலையை சீவிர வர்றா. அண்ணா, எனக்காக தானே நீங்கள் இவ்வளோ பெரிய பழி ஏற்றுக்கிட்டீங்க. அதனால என்னடா, நீ நல்லா படிக்கிற பையன், நீ தான் லெட்டர் எதுன்னு தெரிஞ்சால் உங்கள் அப்பாவில் தாங்கிக்க முடியுமா? அதை விட ஒரு பெரிய அவமானம் உங்கள் அப்பாவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. உனக்கு தெரியாதா, நம்ம ஊரில் கும்புற சாமிக்கு அப்புறம் இந்த ஊரே கையெடுத்து கும்புற ஒரே நல்ல மனுஷன் உங்கள் அப்பா தான்.
அந்த இடத்துல உங்க அப்பாவோட மரியாதை தான் எனக்கு முக்கியமா தெரிஞ்சது. அண்ணா, நீங்க என் கடவுள் மாறின, நீங்க செஞ்ச தியாகத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு. நீங்க ரொம்ப நல்லவர்ன. நீ என் தம்பிடா, எனக்கு தான் ஒழுங்கா படிப்பு வரல, ஆனா நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும், அதான் என் ஆசை. ம், சரியா? சரிண்ண. அண்ணா, நீ ராத்திரி சாப்பிட்டியாண்ண? ம், ராத்திரி மாமா பரோட்டா வாங்கி கொடுத்துச்சு. டீச்சர் ட்ரைனிங் கேம்புக்கு அஞ்சு நாளைக்கு அப்பா மெட்ராஸ் போறாரு, ட்ரெயின் டிக்கெட் எடுக்க தானே வந்தேன். அப்பா கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு உடனே வந்துடுறேண்ணே. நீ இங்கே இருண்ண, அவன் வந்துடுறேண்ண. வாத்தியாரியா. வா பெரியசாமி. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. என்ன அவசரம், மெதுவா கொடுக்க வேண்டியதானே. இல்லைங்கய்யா, அது வந்து தங்கச்சி கல்யாணம்னு கடன் கேட்டேன், கேட்ட உடனே கொடுத்தீங்க. உங்க மனசு யாருக்கையா வரும். சரி வரங்க ஐயா. சரிப்பா. லட்சுமி, இந்த வந்துட்டேங்க. பெரியசாமிக்கு கடனா கொடுத்த திருப்பி கொடுத்துட்டு போறா. பேர் உள்ள. ம், சரிங்க. டேய் அப்பா, இந்தாங்கப்பா டிக்கெட் பா. சரி நான் கிளம்புறேன். டேய் அப்பா, நான் ஊர்ல இல்லைங்கிறக்காக ஊரை சுத்திக்கிட்டு இருக்காத. சரிங்கப்பா. பாத்துக்க, பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறான். ஒழுங்கா படி. சரிங்கப்பா. அண்ணா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நான் இல்ல, வெண்ணிலா. என்ன சொல்ற, வெண்ணிலாவா? அது எதுக்கு என்ன பார்க்கணும், என்கிட்ட பேசணும்? நீ தானே வெண்ணிலா புக்ல லவ் லெட்டர் வச்ச, அதான் உன்னை பார்க்கணும்னு சொன்னான். வெண்ணிலா தண்ணி தொட்டிக்கிட்ட தனியா தான் இருக்கா, நீ போய் பாரு. முட்டாள் மாதிரி புக்குள்ள வச்சு எல்லாருக்கும் காட்டி கொடுத்துட்டியே. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருந்தேன். நீயும் என்னை விரும்பினது தெரிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் விருப்பத்தை உன்கிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நான் எப்படி தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் நினைச்சது கிடைச்சிருச்சு. நீ என் மேல வச்சிருந்த விருப்பத்தை நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? நான் எப்ப உன் மேல விருப்பம் வச்சேன், இது எப்ப புரிஞ்சுக்கிட்டேன்? கதிர், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. என்ன புரியுது? அன்னைக்கு எச்சம் அந்தடி அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளும் போது கூட உன் கண்ணில் காதல் மட்டும்தான் தெரிஞ்சது.
அதுதான் இப்போ என்ன உன்னை தேடி இங்க வர வச்சது. இனிமேனா அரைச்சு புட்டாளி சொல்லாமல் வந்தா நெஞ்சுக்குள்ள நான் தடுக்கவில்லை அது தவறும் இல்லை கொல்லாமல் கொன்னா கோபம் இல்லை இது பாவம் இல்லை நான் சாகவில்லை ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த எதுக்கு அவள மனசுக்குள்ள சேர்த்த ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த எதுக்கு அவள மனசுக்குள்ள சேர்த்த குமருக்கும் மால மனசு குமரி புட்டாளி அம்மி கண்ணால வயச அரைச்சு புட்டாளி பச்சத்தண்ணி ஊத்தி என்ன பக்குனுதம் பத்த வச்சா சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்து வந்து மூச்சு முட்டை இறக்கி புட்டா பார்வையால உருக்கி புட்டா பச்சை கிளி போல அவ கொத்தி சிரிக்கிறா என்ன சுத்தி பறக்குறா என் உசுர கேட்கிறா ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த எதுக்கு அவள மனசுக்குள்ள சேர்த்த ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த எதுக்கு அவள மனசுக்குள்ள சேர்த்த குமருக்கும் மால மனசு குமரி புட்டாளி அம்மி கண்ணாலே வயச அரைச்சு புட்டாளே பிடிக்க போனா வெக்கப்பட்டு ஓடுறாடா வெக்கத்தை தாயுதமா கொண்டு வந்து தாக்குறாடா பக்கத்துல போய் நின்னா பச்சை புள்ள ஆகுறாடா உச்சந்தலையில் ஓட்ட போட்டு உள்ள குதிக்கிறா அவ வெடிய வெடிக்கிறா என் உசுர பிதுக்கிறா ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த எதுக்கு அவள மனசுக்குள்ள சேர்த்த ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த எதுக்கு அவள மனசுக்குள்ள சேர்த்த குமருக்கும் மால மனசு குமரி புட்டாளி அம்மி கண்ணாலே வயச அரைச்சு புட்டாளி சொல்லாமல் வந்தான்
நெஞ்சுக்குள்ள நான் தடுக்கவில்லை, அது தவறும் இல்லை. கொல்லாம கொன்னா கோபம் இல்லை, இது பாவம் இல்லை, நான் சாகவில்லை. ஏழை ஏழை எங்கட அவளை பார்த்த, எதுக்கு அவளை மனசுக்குள்ள சேர்த்த. முனியாண்டி, உன்னதான்டா ஒரு வாரமா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். ஆறு மாசமா வட்டி காசு தராம அவன் எனக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். அதனால நான் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு என்ன தேடிட்டு இருக்க? விஷயம் இருக்குண்ண, அதை விடுங்க. முனியாண்டி உங்களுக்கு எவ்வளவு வட்டி தரணும்? 100 ரூபா தரணும். அவ்வளவுதானே? ஏதுரா இவ்வளவு பணம்? அதை விடுங்க, உங்க வட்டி பணம் கொடுத்தாச்சுல, நீங்க போங்க. சரி தம்பி, வண்டி வசூல் பண்ணி பொழப்பு நடத்த வேண்டாம். நான் இந்த வரேன் சொல்லி வண்டி எடுத்துட்டு போய் ஒரு மாசமா நீ வரவே இல்ல. மறுபடியும் என்ன தேட வச்சிடாதரா? அப்ப கதிர் வேற, இப்ப கதிர் வேற. அதான் பார்த்தாலே தெரியுது. இங்க இருங்க, இப்ப வந்துறேன். எதுக்கு இருக்க சொல்லிட்டு போறான், என்ன பண்றான் பாப்போம். அண்ணா வாங்கண்ண, கதிரண்ண கலர் குடிங்கண்ண. கடகார சார், அண்ணனுக்கு கலர் குடுங்க சார். பரவாயில்ல, குடுறா. என்னடாண்ணா வண்டிலாம் புதுசா இருக்கு? இப்படித்தான் எங்கிட்டையும் கேட்டான். ஆமாண்ண, அப்பா நான் 10th ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு வாங்கி கொடுத்துருக்காருண்ண. டேய், உன் படிப்புக்கு காரியம் வாங்கி கொடுக்கலாம்டா. வண்டி பல பலன் மின்னுதுரா. இதேதான் என் வண்டியை பார்த்தும் சொன்னான். ஆமாண்ண, புதுசுண்ண, அப்படிதான் மின்னும். குணா, நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரட்டுமாடா? என்கிட்ட சொன்ன மாதிரி அப்படியே அச்சு குலையாம சொல்றானே. அண்ணா, ஒரு ரவுண்ட் என்னண்ண, 9 ரவுண்ட் போயிட்டாங்கண்ண. இது உங்க வண்டிண்ண, நான் வெயிட் பண்றேண்ண. அடாடா, கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சிட்டாண்டா. ஒரு நிமிஷம், என்னடா இந்தாங்கண்ண, செலவுக்கு பணத்தை வச்சுக்காங்கண்ண. இருக்கு வச்சுக்காங்கண்ண. நானும் இப்படியே தான்ப்பா சொல்லி கொடுத்தேன். ஆனா வாத்தியார் மகனுக்கு நேரம் சரியில்லைப்பா, நான் புறப்படுறேன்ப்பா. அவருக்கு என்ன வேணும் கேளு. சரிங்கய்யா. நாகராசு, எல்லாரும் வேற வேற சாப்பிடணும். சரியா? பள்ளிக்கூடத்துக்கு நோட்டு புத்தகம் அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன் மச்சான். படிக்கிற பசங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரி மச்சான். சாப்பிடாதவங்க சாப்பிட சொல்லு. போ. சரிங்கய்யா, கவனிச்சுக்கிறேன். அம்மா வெண்ணிலா சாப்பிடுச்சா? சாப்பிட்டாலே இல்லையானு தெரியலங்க, போய் தான் பார்க்கணும். பொண்ணு சாப்பிட்டாலே இல்லைன்னு ஒன்றும் தெரியல. உன் சொந்தக்காரங்களை கவனிக்கிறதுல இரு, போய் பண்ண பாரு. பார்க்குறேங்க. கையால உனக்கு பரிமாறணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்க நீ வராம போடுவே, நான் ரொம்ப பயந்துட்டேன் கதிரு. எப்படியோ நீ வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வா, நம்ம சாப்பிட போலாம். சாப்பிட்டு. பாட்டி, உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தட்டுமா? போதுப்பா, அடுத்த வருஷம் கல்யாண சாப்பாடு போடு பாப்பா. கல்யாணம் பண்ணிக்கலாமா? சாப்பாடு போட்டுடலாமா? சுத்தி சொந்தக்காரங்களா இருக்காங்க, பார்த்து பேசு, முதல்ல சாப்பிடு. என்ன மாணிக்கம், சின்ன பசங்க மாதிரி நொங்கு வண்டி ஓட்டி தெரியுற? சின்ன வயசுல ஓட்ட மறந்துட்டேன், அதான் ஓட்டிட்டு தர்றேன். என்ன பாக்குற,
இப்பயும் சின்ன பையன் மாதிரிதான் இருக்கின்றியா? அதை விட மாணிக்கம், கதிரண்ணனை பாத்தியா? அதான் உங்க அப்பா துரத்திட்டாரு, நீ எதுக்குடா கதிரை தர்ற? அது வந்து கதிரண்ணனை பாக்கணும். இப்படியே தேடிட்டு போ, எங்கேயாவது இருக்கும். பாம் பாம், அண்ணா எங்க போயிருப்பாரு? வெண்ணிலா, வெண்ணிலா இங்க பாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு கோவமா? இங்க பாரு, நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹே, புக்குக்குள்ள மயில் ரெக்க வச்சா குட்டி போடுன்னு சொன்னல, இந்த புக்குக்குள்ள வச்சுக்கோ. கொஞ்சம் குங்குமச்சிமிழ். அம்மா, இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அதுவா, அன்னைக்கு நீ புக்கில் மயில் இருக்க வச்சதை பார்த்தேன், அதனால இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பொட்டு புடவைலாம் உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இதெல்லாத்தையும் விட உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் சார், சொல்லு தம்பி. வட்டிகார் சார், கதிரண்ணனை பார்த்தீங்களா சார்? நீ தேட ஆரம்பிச்சிட்டியா? ஒரு மாசம் ஆனாலும் கிடைக்கவே மாட்டான்டா. நெஞ்சினுட்டி சார், ஆச்சரியம் சார். சார் சார், நான் என்ன தப்பா சொன்னேன்? ஏன் இப்படி அழுவுறீங்க? அழுவாதீங்க சார். தப்பா சொல்லிருந்தா கூட பரவாயில்ல தம்பி, ஆடு மேய்க்கிற எங்களை பார்த்து ரெண்டு முறை சாரி சாரின்னு கூப்பிட்டீங்களே தம்பி, அந்த சந்தோஷத்துல தான் தம்பி அழுதுகிறீங்க. என்னடா ஆச்சரியம்! நாங்களே ரெண்டு மூணு நாளா அவனை தேடிக்கிட்டுதான் இருக்கோம். உங்க அப்பா அத்தே அவனை அடிச்சு தடுத்திட்டாராமே. நாங்க அப்பவே படிச்சு படிச்சு சொன்னோம். படிச்சோம். இது அந்த படிப்பு இல்லடா, படிக்க போகாத, எங்களோட வந்து ஆட்டமேடான்னு சொன்னோம். கேட்டானா? இப்ப வாத்தியார்ட்ட அடி வாங்கிட்டு எங்க போனானே தெரியல. ஆனா ஆச்சரியம், நம்ம ஊர்லயே சிகப்பா அழகா இருந்தது அவன் ஒருத்தந்த, அதுலயும் ரொம்ப நல்லவன் வேற. அவன் போனதுல இருந்து நம்ம ஊரே களை இழந்து போய் கிடக்குடா. மாப்பிள்ள, அது மொக்கல் டாக்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட போறான்டா, வாடா சீக்கிரம் போலாம். தம்பி, நாங்க போயிட்டு வர்றோம். அந்த மொக்க டாக்டர் கூட்டிட்டு போனாலும் போயிருவான். அவனுக்கு இப்பத்தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. என்ன கதிரு, வயிறு கொலப்பட்டு கிடக்கு. சரி சரி, போலமாதே.
மீன்ல என்ன குழம்பு வச்சிருக்க? நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்கு கதிரு. ஒரு கட்டு கட்ட வேண்டியதான். அப்புறம் கிளவி, அவனுக்கு கோவம் தெரிஞ்சா இல்லையா? அவன் கடக்கா, நீ வாயா. சூப்பர் புல்சு லாக்கு உனக்கு கூட நல்லா தாண்டா இருக்கு. ஏ லட்சுமி, சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இல்ல. அது எப்படிங்க, நான் நினைச்சத அப்படி சொல்லிட்டீங்க? அது இல்லைங்க, நீங்க நினைச்சத அப்படியே. நான் வணக்கம் மாத்தியாரே. வாயா ஃபைனான்சியர். இன்னைக்கு காலையில வர சொல்லி இருந்தீங்க, புது வண்டிக்கு பணம் தரேன். ஆமா ஆமா ஆமா. லட்சுமி, அன்னைக்கு கொடுத்தனே போன அதுல ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டோம். சரிங்க. அப்புறம் பழனி, வண்டி ஃபைனான்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா போயிட்டு இருக்கு. பாத்தியரையா, உங்க வண்டியோட பழசாயிருச்சு, ஒரு புல்லட் ரெடி பண்ணிடலாமா? யோ, எதாவது ஓட்டணுமோ அதை தான் அவன் தான் ஓட்டணும். இல்லைங்கய்யா, நீங்க புல்லட்ல போனா சும்மா மைனர் மாதிரி இருக்க. புல்லட்டை மைனர் ஓட்டட்டேன், வாத்தியாருக்கு இந்த வண்டியே போதும். லட்சுமி, சீக்கிரம் அந்த பணத்தை எடுத்துருவாமா? இந்த வரங்க. என்ன தம்பி, வண்டியெல்லாம் நல்லா ஓட்டி பார்த்தீங்களா? நல்ல மைலேஜ் கிடைக்குதா? லட்சுமி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இப்போ வந்தறேங்க. கொஞ்சம் இரு வரேன். தூங்குதன வச்சே பணத்தை காணுமே, இந்த மனசுக்கு தெரிஞ்சா. ஏய், பணம் கட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பணத்தை காணுங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க, இங்க தாங்க வச்சிருந்தேன். யோ பழனி, ஐயா கொஞ்ச நேரம் கழிச்சு பையன்ட்ட பணத்தை கொடுத்து விடுறேன். சரிங்க ஐயா. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு, பணத்தை எங்க வச்ச? நல்ல ஞாபகம் இருக்கு, இங்க தாங்க வச்ச. இங்க தான் வச்சேனா பணம் வேற எங்கடி போங்க சொல்லுடி. கதிரவேல நீங்க அனுப்பினீங்களா, அதனால அவர் அருவால கட்டி மிரட்டி உங்களை பத்தி தப்பா பேசி ஸ்கூல் என்ன உங்க அப்பா கட்ட ஸ்கூலான்னு சொல்லி மிரட்டாருப்பா. அது மட்டும் இல்லப்பா, நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த வண்டியை பிடிங்க வச்சுட்டாருப்பா. கேட்டா என்ன மிரட்டி அடிச்சாருப்பா. நான் கேட்கிற பணத்தை எடுத்துடுவாடா, இல்லைன்னா உன்னையும் உங்க அப்பனையும் உயிரோட கொளுத்துறேன்னு சொல்லி பணத்தை எடுத்து வர சொன்னாருப்பா. அதுக்கு பயந்தாப்பா, பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன்பா. ஐயோ பாட்டி, அப்பா வந்துட்டாரு. ஐயோ கதிரு. என்னம்மா அது வண்டி செருப்பு, யார் வந்திருக்கிறது வீட்டுக்கு? அது வந்து பா குருவம்மா பாட்டி இருக்குல்ல, அது பையன் துபாயில இருந்து வந்திருக்கு. அதான் பாட்டி சோறு. நீ என்ன சொல்றன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. கிளவி, மீன் குழம்பு சம். தங்க பாட்டி. ஐயா வாங்க ஐயா, என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? விருந்து சாப்பிட வந்த. ஐயா வாங்க ஐயா, வெளியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. தம்பி எடியா கையா, உன் பையனை கூப்பிடியா? டே கதிரே, வராங்க வா. என்னடா பண்ண, ஐயா கோமா இருக்காரு சொல்லு. யோ தங்கபாண்டி, என்ன சொல்லி உன் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்த? ஐயா நான் படிக்காதவன், படிக்காத என் பிள்ளைய உங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கன்னு என் கையக்காலை பிடிச்சி கெஞ்சினீல. நானும் பாவப்பட்டு அவன ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டேன், அவன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா உனக்கு? யோ சொல்றதுக்கே நான் கூசுதியா? ஓ மோத்துக்காத்த விட்டு வச்சிருக்கேன். இவன் என் மேல இருக்க கோவத்துல என் பையனை அடிச்சு மிரட்டி வீட்டுல இருக்க 5000 பணத்தை புடுங்கி நான் ஆசையா வாங்கிட்டு வந்த வண்டியை தூக்கிட்டு வந்து சுத்திக்கிட்டு திரியா? ஒரு கிப்பன். யோ தங்கப்பாட்டு, புள்ளைய பெத்தா மட்டும் பத்தாது, படிக்க வைக்கணும் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, எப்படி வளர்க்கணும் கத்துக்கிறத லொட தூக்கு பாட்டு சாவியா? யோ நானும் பிள்ளைய பெத்து வச்சிருக்கையா, இவனை பாரியா, இவன் இருக்கிற இடம் தெரியுமா? அப்பாவி பையா, நல்லா படிக்கிறவையா, அவனை போய் திருட வச்சிருக்காயா உன் புள்ள? அது இல்லாம என்ன குடும்பத்தோட எரிச்சு கொன்றவன் சொல்லிருக்காயா? இவனை போலீஸ் புடிச்சு கொடுத்துருப்பேன். ஆனா உன் பையனோட வாழ்க்கை கட்டு போன விட்டுட்டு போறேன். டேய் பண்ணி எடுத்துடா உள்ள பத்து. என் புள்ள மாசு குறையாத தங்கமுடா, அதுக்கு தான் நான் தங்க பாட்டின்னு பேர் வச்சேன். அந்த வார்த்தையே புள்ளைய தூக்கு போட்டு சாக சொல்லிட்டாடா. என் புள்ள மானஸ்டா, மானஸ் அவ மானத்தே. அப்பா வந்து வாங்கி கொடுத்துட்டு அவன் வந்து என்ன வச்சேன்.
இனிமே மறுபடியும் வீட்டுக்குள்ள கால எடுத்து வச்சேன் சொல்றது சமாயிடும் தொங்கிடுவேன் நானு.
உருளெல்லாம் உங்க பேச்சு தான். என்னென்னமா கேள்விப்பட்டேன். மூஞ்சியெல்லாம் வீங்கி இருக்கு. என்ன நடந்தது சொல்லியா? அப்பா அடிச்சிட்டார் மாமா. பிள்ளைய எப்படி அடிக்கிறது? என்ன மனசையா உங்க அப்பி? ஏன் அடிச்சா? எல்லாம் இந்த வாத்தியார் பிரச்சனை தான். ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நான் மெட்ராஸ்ல இருக்கிற ரைஸ் மில் மாமா அட்ரஸ் தரேன். நீங்க அங்க போயிருங்க. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிரும். யோசிக்காதீங்க. இப்போ அவனும் உங்க மாமன் தான், நல்லா பாத்துக்கிறான். எல்லாம் காலப்போக்கில் சரியாயிரும் பையனே. நாளை காலை 10 மணி ட்ரெயினுக்கு ஏற்றி விட்டு. டேய் கார்த்தி, வண்டியை கொஞ்சம் நிறுத்துறா, டீ குடிச்சிட்டு போகலாம். ம், சரி. டே தண்ணி குடிறா. குடிச்சிட்டு குடிறா. அண்ணா 4 டீ. எவ்வளோ ஆச்சுங்க? 20 ரூபா சார். இந்தாங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. கோகுலபுரம் 60 கிலோமீட்டர். டேய் 60 கிலோமீட்டர் தாண்டா இருக்கு. கிளம்பு கிளம்பு. மருமகனே. மாமா. ஆமா, ராமசாமிக்கு ஒரு லோடு அரிசி அனுப்பணுமா? அனுப்பியாச்சா? ஆ, காலி அனுப்பிச்சிட்டேன் மாமா. 2000 ரூபா பணம் கேட்டிருந்தீங்கல்ல, இந்தாங்க. வணக்கம் காலி. என்ன அடைக்கா, போறப்ப ஒரு ஆளா போன, வர்றப்ப 2 ஆளா வந்திருக்க? ஆமா, யார் இந்த பொண்ணு? முதலாளி, அது வந்து முறப்புண்ணு. ஒரு மாட ஒத்தாசியா இருக்குமே கூட்டணும் முதலாளி. அடைக்கா முதலாளி, ஒத்தாசியா இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒயித்திரம் ஆயிர போகுது. கதிரி, வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னீல்ல, இந்த பொண்ணை சேர்த்துக்க. நான் பூகடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், வரேன். வாங்க முதலாளி. மாமா. என்னம்மா? யார் இந்த கணக்கு எழுதுறவரு? எதுக்குமா கேக்குற? சவச்சவன்னு கமலகாச மாதிரி அழகா இருக்காரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது மாமா, மனசு வலிக்கும் இல்ல துளசி. என்ன கதிர, கதிர, ஏ கதிர, ஒரு நிமிஷம் இல்ல கதிர. ஏ கதிர, ஏ ஒரு நிமிஷம் கதிர. கதிர, டேய் ஏன்டா கதிர கதிர உயிர் எடுத்துருக்க? என்னடா உன் பிரச்சனை? ஒரு லெட்டர் எழுதணும், இங்க நீ மட்டும்தான் படிச்சவன். நானே ஒழுங்கா படிக்கலன்னு இங்க வந்திருக்கேன், என்ன போய் படிப்பாளிங்கிற? சரி, யாருக்கு லெட்டர் எழுதணும், அம்மாக்கா இல்ல தங்கச்சிக்கா? ரெண்டு பேருக்குமே இல்ல. பின்ன லவ் லெட்டர். என்னது லவ் லெட்டரா? டேய், எனக்கும் லவ் லெட்டருக்கும் ஒத்தே வராதுடா, ஆளை விடு. கதிர கதிர, அப்படி சொல்லாத கதிர, நீ தான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணும். சரி சொல்லு, நான் எழுதுறேன். உன் உதட்ட செய்வில் என் உயிர் போனதடி. டேய், நீ என்னடா அந்த வாத்தியார் பையன் எழுதுற மாதிரியே சொல்ற? ஏய், எனக்குமா பயமா இருக்கு, ஆள விடுறா சாமி. கதிர கதிர எழுதுறா கதிர, என் வாழ்க்கையே உன் கையில தான்டா இருக்கு. கதிர கதிர எழுதுறா. ஓ சரி, இப்படி நானே எழுதுறேன். எழுதிட்டேன், படிக்கவா? படி படி. அன்பே, என்னை ஒற்றை சொல்லில் கவிதை சொல்ல சொன்னால் நான் உன் பெயரைத்தான் சொல்வேன். ரோஜாவுக்கு கால் முளைத்தது போல நீ நடந்து வருகிறாய். நீ என் மீது வீசிய ஒற்றை சிரிப்பில் நான் தூண்டில் மீனாய் துவண்டு விட்டேன். உன் கண்ணக்குழியில் நான் விழுந்து விட்டேன். உன் பார்வைப்படும் போதெல்லாம் என் இதயம் பட்டாம்பூச்சி போல பறக்கிறது. காற்றினால் வாழும் உயிர்களைப் போல உன் காதலால் வாழத் துடிக்கும் ஜீவன் நான். உன்னோடு வாழவும் உனக்காக சாகவும் நான் காத்திருக்கிறேன். நீ சரி என்றால் நாளை சேலையில் வரவும், சாரி என்றால் சுடிதாரில் வரவும். உன்னோடு வாழ துடிக்கும் உயிர் காதலன். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குடா. அன்பு காதலன் ஆறுமுகம்னு என் பேரை போடவே இல்லை. உன் பேரை போட்டா உன்னை போட்டுருவாங்க, பரவாயில்லையா? என்ன படி? என்ன
கதிர் மானஸ் தானே, வாத்தியார் கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டானே, வரணே. அன்புள்ள அப்பாவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். அப்பா நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேணாம். நான் மாசம் மாசம் பணம் அனுப்புறேன். பாட்டி தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கங்க. உங்க எல்லாரையும் பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன இருக்கும் உயிரே போயிருக்குண்டா. மனசு வலிக்குதுடா கதிரே. சரி சரி விடு, அவளையே நினைச்சிட்டு இருந்தா மனசு வலிக்குதான் செய்யும். அவளை நினைச்சா அழுவலடா, அடி வாங்கினதை நினைச்சா அழுவுறேன். இந்த கைதானே லெட்டர் எழுதுச்சுன்னு கைய புடிச்சு உடச்சிட்டாங்கடா. லெட்டரா நீ தானே எழுதுன? ஏய் நீ வேற இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு தெரியாதரா, நான் தான் லெட்டர் எழுதுனே. டேய் ஆறுமுகம் முதலாளி வராறா. நான் ஆறுமுகம், கை எப்படி இருக்கு? பரவாயில்லங்க முதலாளி. ஏய் உனக்கு ஆறுமுகம்னு கையெழுத்து போடவே அரை மணி நேரம் ஆகும். நீ எப்பறா லவ் லெட்டர்லாம் எழுதுனே? நீ யாருக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்க தெரியுமா? உரக்கடைக்காரன் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்க. உன்னை உசுரோட விட்டதே பெரிய விஷயம். இப்போதான் அந்த பிரச்சனைலாம் தீர்த்துட்டு வந்திருக்கேன். சரி விடு, இனிமேலாவது ஒழுங்காயிரு. காதல் எல்லாத்துக்கும் வர்றது தான். காதலில் 99 பேர் தோக்குறான், ஒருத்தன் தான் ஜெயிக்கிறான். காதல் ஒரு சுகமான வழி. சரி சரி எல்லாம் ரெடியாக இருங்க, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். காதல் ஒரு சுகமான வழியா? மாமாவும் காதல்ல வழுக்கி விழுந்திருப்பாரோ? இஞ்சி மரப்பா போல ரொம்ப வரப்பா, அவ பேர சொன்ன நெஞ்சு குழி பதறுதப்பா. மறப்பா போல ரொம்ப வரப்பா, அவ பேர சொன்ன நெஞ்சு குழி பதறுதப்பா. என்னையோ அவ இப்போ ஏச்சு போட்டாடா, அட என்னாட்டோ ஏமாந்தவ யாரு யாருடா? நீ உசுரன்னு சொன்னா இப்போ என் உசுர கெடுத்து போட்டா. கொஞ்சம் கொஞ்சம் என்னையும் தான் கொண்டா, இப்போ தெருவுல நிறுத்தி போட்டா. இஞ்சி மறப்பா போல ரொம்ப உரப்பா, அவ பேர சொன்ன நெஞ்சு குழி பதறுதப்பா. உன்ன ஒழுங்கா இங்க வளக்கலன்னா, அவளை பெத்தவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்டா. இஞ்சி மறப்பா ரொம்ப உரப்பா, இஞ்சி மறப்பா ரொம்ப உரப்பா. நிழல போலவே கூடவே வந்த சினிமா தியேட்டரில் நெஞ்சல கிடந்தா, செல்லமா திட்டமா சுனுங்கி அழுதா. மறக்க முடியல நண்பா, அவளை மறக்க முடியல நண்பா. பட்டு தெரிஞ்சது எனக்கு, என்ன பார்த்து புரியணும் உனக்கு. அடகாசு பண்ணோ இல்லைன்னா காதலிங்க ஜெயிக்காத. நம்ம ஆம்பளைங்க பாவம் தானே, பொண்ணுங்கள ஜபிக்காத. பிஞ்சு மறப்பா போல ரொம்ப வரப்பா, அவ பேர சொன்ன நெஞ்சு குழி பதறுதப்பா. உன்ன ஒழுங்கா இங்க வளக்கலன்னா, அவளை பெத்தவன தூக்கி போட்டு மிதிக்கணும்டா. செவ்வா கோயிலுக்கு போனோம், விடிய விடியதான் கனவுல மிதந்தோம். கடவீதி எல்லாம்
கை பிடிச்சு நடந்தோம், காமத்து பால பேசி பேசி சிரிச்சோம். மறக்க முடியல நண்பா, அத மறக்க முடியல நண்பா. நடிக்க தெரியல எனக்கு, அட இப்போ புரியுது கணக்கு. அவ நம்ப வச்சு நம்ப வச்சு நாடகம் தாடி புட்டா, என்ன ஜோக்கராக ஆக்கி புட்டு ஜோடியத மாத்தி கேட்ட. கிஞ்சி மறப்பா போல உறப்பா, அவ பேர சொன்ன நெஞ்சு குழி பதறதப்பா. என்னையும் அவ இப்போ ஏச்சு புட்டாடா, அட எனக்கு முன்ன ஏமாந்தவ யாரு யாருடா. நீ ஏன் உசுரன்னு சொன்னா, இப்போ ஏன் உசுர கெடுத்து புட்டா. கொஞ்சம் கொஞ்சம் என்னையும் தான் கொன்னா, இப்போ தெருவுல நிறுத்தி புட்டா. உன்ன ஒழுங்கா இங்க வளர்க்கலன்னா, அவளை பெத்தவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்டா. உன்ன ஒழுங்கா இங்க வளர்க்கலன்னா, அவளை பெத்தவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்டா. ஒரே ஒரு பொண்ணு பெத்து வச்சுட்டு நாலு ஊருக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு உங்க அப்பா. தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, வாழைத்தோப்பு, எவ்வளவு சொத்து. உன்னை கட்டிக்க போறவரு கொடுத்து வச்சவரு. அதை விடடி, மூணு வருஷம் காலேஜ் முடிச்சிட்டோம், இனிமே வெண்ணிலாவை பார்க்க தந்தா தோப்பு வீட்டுக்கு தான் வரணும். நல்லா இருக்கீங்களா? நீ யாரு? நான் தான் கதிரோட தங்கச்சி மகேஸ்வரி. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் கெட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாத்தியார் மைய குணாதான். அன்னைக்கு உங்க புக்ல லவ் லெட்டரை வச்சதும் அந்த குணாதான். அன்னைக்கு அந்த குணா அழுது கெஞ்சினதுனாலதான் எங்க அண்ணன் பரிதாபப்பட்டு ஏத்துக்கிச்சான். வேற யாராவது தப்பு பண்ணாலே பெரிய தண்டனை கொடுக்கற ஹெச்எம் தான் மகனே தப்பு பண்ணானே தெரிஞ்சா தூக்கு மாட்டி செத்து போயிடுவாருன்னு எங்க அண்ணன் தான் செஞ்சதா ஒத்துக்கிச்சான். குணா அண்ணன சொந்த தம்பியா நினைச்சிச்சு. அவன் எங்க அண்ணனை மாட்டி விட்டுட்டு அன்னைக்கு எங்க அப்பா அடிக்கும் போது கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான். நீங்க எங்க அண்ணனை லவ் பண்றீங்களோ இல்லையோ, ஆனா தப்பானவனை மட்டும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் எங்க அண்ணன் யார்கிட்டயும் சொல்லல. ரெண்டு வருஷமா நான் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம்தான் எல்லா விஷயத்தையும் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. இந்தாங்க, நீங்களே படிச்சு பாருங்க. ஆசையா இருக்க, சீக்கிரமா ஊருக்கு வா. அன்புள்ள கதிருக்கு ஆயிரம் முத்தங்கள். ஆயிரம் முத்தமா? வயிறு நிறைஞ்சிருக்குமே. ஆமா கதிரு, என்ன ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கா? நான் ஊருக்கு கிளம்புறேன். வந்து மூணு வருஷம் ஆச்சுல, அப்பா தங்கச்சி எல்லாம் பாக்கணும் போல ஆசையா இருக்கண. போயிட்டு வரண. யாரா இருக்கும் பாப்போம்.
கண்டக்டர் கண்ண, பம்ப் செட் பழனி, உசிலம்பட்டி சிவா, உரக்கடை உலகநாத, இவங்கள யாருமே இல்லையே. அது நீ பழக்கை மாறி வந்திருக்கும் போல இருக்க. இந்த பேர் வரிசையில நம்ம பெரிய எப்படியாவது சேர்த்து வேண்டியதான். பெஞ்சு கையாவில இருக்கு, கண்டுபிடிச்சிட்டே. சின்ன குழந்தைனர் தானே மதினி. நீங்க கற்பூரம் மதினி. நம்ம கோகுலபுரத்திலேயே உங்களை மாதிரி ஒரு அழகி யாருமே இல்லை மதினி. இருக்கவே முடியாது. இந்த ஊருக்குள்ள நீங்க நடந்து வந்தீங்கன்னா ஊருக்குன்னே உங்க மேலதான் இருக்கு மதினி. அப்புறம் இந்த சைக்கிள் பலருக்கு இடம் பார்த்துட்டு மதினி. எங்க? நம்ம ஊர் உரத்துல ஒதுக்கு புறமா ஒரு அணை இருக்குல்ல, அங்க போய் நம்ம ரெண்டு பேரும் தனியா சைக்கிள் ஓட்டி பழகுவோம். யோசிச்சு சொல்றேன். சரி மதினி. மதினி, நம்ம அணைக்கு போற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன். ரெண்டு நாளை தாங்கும். படம் சூப்பர்ரா. தலைவரோட ஸ்டைலே ஸ்டைல் தான்டா. டேய் கதிரி, எப்படி இருக்க? டேய் நெஞ்சு நிமித்தி. டேய் கதிர், ஆச்சரியமா இருக்க. எப்படி ஆச்சரியத்துக்கு ஆச்சரியம் கொடுத்தோம்ல. டேய் மெட்ராஸுக்கு போய் நல்லா மொழு மொழு நைட்டியாடா. டேய் என்னடா அது நாடகக்கார சட்டெல்லாம் போட்டிருக்கீங்க? கூத்து கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? இப்பெல்லாம் எங்க தோரணியா வேற இல்ல. நாங்கெல்லாம் ஆடு மேய்க்கவே போறது இல்ல. வேற எதுனா மேய்க்கிறீங்க? அமுதா மதனியே. டேய் என்னடா, நீ ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கல, உங்ககிட்ட நிறைய பேசணும்டா. வாடா போலாம். வாங்க மதினி. நீங்க வண்டியில உட்கார்ந்திருக்க வெயிட்டே தெரியல மதினி. பூ மாதிரி இருக்கீங்க. இவன் நீங்க இங்க வந்தாங்க. டேய் மாணிக்கம். ஏ கதிரன, நீ எப்பனே வந்த? இப்பதான் நான் உன் கண்ணுக்கு தெரியறேன்ல மதினி. என் கண்ணை மறைச்சிருச்சு. என்னது? இல்ல சைக்கிள் பழகிடுன்னு சொன்னேன், அதான் இப்படி கூட்டு வந்தேன். என்ன மதினி, சைக்கிள் வீல அளவுதான் இருக்கேன். போயும் போய் இவன் கூட சைக்கிள் பழக வந்தீங்க. ஊருக்குள்ள இவனை தவிர வேற யாரையும் நம்ப முடியல. அதான் சைக்கிள் பழக இவனோட வந்த. டேய் மாணிக்கம், முன்ன பின்ன நீ சைக்கிள் ஓட்டி நான் பார்த்ததே இல்லையடா. இப்ப பாருங்கண்ணே மதினி, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. என்னடா சர்க்கஸ் காட்டா. உட்காருங்க மதினி. பாத்து பாத்து அண்ணே, பாத்துக்கண்ணே, நல்லா புடிச்சுக்கோங்க. என்னடா தள்ளிட்டு போறா. அப்பா அண்ணே, கதிரு எப்படி பார்க்க? நல்லா இருக்கப்பா. உட்கார்றா சார், என் கண்ண பட்டணம் போல இருக்கு. இந்தாங்கப்பா. என்னப்பா இது? இந்த மாதிரி சார், உனக்கும் பாட்டிக்கும். ஆமா பாட்டிங்க, பார்த்தா கொல்ல பக்கம் போயிருக்கு. நடந்து பாருங்கப்பா. அமைதியா இருந்த?
மௌனமா தான் இருந்தேன். ஆனா என் மௌனம் கூட ஒரு வகையில சம்மதத்தை சொன்ன மாதிரிதான். பின்ன தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்னை காதலிக்கிறேன்னு சொல்லும்போது நான் அதை வேண்டான்னு சொன்னா அன்னைக்கு நீ என்னை திட்டின மாதிரி நான் ஒரு முட்டாள்தான். எனக்குள்ளேயும் காதல் வந்ததை அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்களா அம்மா?
ஏன்னா இப்ப இறக்கி விடுறது நாங்க ஏத்தி விட்டது மதனி தானா வெளியே அடிச்சு விடுறதா சரி சரி சொல்லமா தூக்கி நிறுத்தா நிறுத்தா எம் முருகேசனா அமுதாமதினி ஏபிசிடி கத்து கொடுத்தது நல்லதா போச்சு ஏப்ப முருகேசா எப்பப்ப துபாயில இருந்து வந்த ஒரு மாசம் ஆச்சுல ஒரு மாசம் ஆச்சா அண்ணே ஊர்ல இருந்து வந்து ஒரு மாசம் ஆச்சு வெளிய ஆளையே காணோம் வந்த கலப்புல அண்ணே ரெஸ்ட் எடுத்துட்டா அப்ப மதினிக்கு ரெஸ்டே இல்ல அப்படிதானே அப்படிலாம் சொல்லப்படாது இத்தனை வருஷமா நான் இல்லாம மதினி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா மதினி மேல எவ்வளவு பாசனே உங்களுக்கு ஆமா ஏன்னா இது நம்ம டிரைவர் முருகேசன் வண்டி மாதிரி தெரியுது அட ஆமா கதிரி நான் கூட ஸ்டாண்ட் போடும்போது பார்த்தேன் அன்னைக்கு என்னடா நான் இந்த வண்டியில என்னன்னு போட்டுருந்துச்சு இப்ப எம்என்லனே போட்டிருக்கு அதுவா என் முருகேசன் நம்ம டிரைவர் நான் எம் முருகேசன் இன்சில் தானே வித்தியாசம் பேர் ஒண்ணுதானே பங்காளியப்பா வேற ஆமா ஆமா உன் பங்காளி தான் அதான் எங்களுக்கு தெரியுமே என்ன கூடி பேசுறானு இவனுங்க அப்ப வண்டியை நீங்க வாங்கிட்டீங்களா தம்பி அவங்க சுத்த மொக்க பையன்டா வண்டியோட வேல்யூ தெரியாம குறைஞ்ச விலைக்கு கொடுத்தான் அண்ணன் வாங்கி போட்டேன் எப்படி நம்ம திறமை அவ மொக்கையா சொந்த வண்டிய செகண்ட் ஹேண்ட்ல வாங்குன நீதாண்டா ஒரு மொக்க இதுல பெருமை வரும் என்ன செலுத்துறு புது மாப்பிளையாவே அழிஞ்சிட்டு இருக்கீங்க ஒரு டீ போடுங்க அப்படியே டபுள் ஸ்டாங்கா நமக்கு ஒரு டீ என்ன சொல்லுற எப்ப துபாய் போற கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் தான் ஆச்சு அதுக்குள்ள அவசரம் அவசரம் உனக்கு இல்லடா டிரைவர் முருகேசனுக்கு அண்ணன் எப்ப போவான் தின்னையப்ப காலியாவே அலையறான் டே நம்ம ரொம்ப உசாரா இருக்கணும்டா அடுத்த வண்டியில் ரெடி பண்றான்டா மாப்பிள்ள நம்ம எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மூத்திரம் போக கூட வீட்டு விட்டு வெளியில போக கூடாதுரா இதுதான் உங்க பொது கூட்டத்துக்கு காரணமா இதுக்கு தாண்டா நான் உள்ளூர்ல டீ ஆத்திட்டு இருக்கேன் என்னடா வண்டி இது அடிக்கடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்பவே சொன்ன அந்த ஃபைனான்சியர் வண்டி பழசா போச்சுன்னு ஆமாப்பா எதை சொன்னாலும் தலையாட்டுற இல்லப்பா ஸ்கூல்ல பசங்களை நான் மிரட்டுறேன் இவன் பயந்தே என்ன மிரட்டுறான் என்னடா வண்டி எப்படி அவ்வளவு தூரம் தள்ளி போறது முதலிடம் அடேப்பா காலேஜ்லயும் முதலிடம் ஐயா என்ன படிப்பு படிப்புன்னா இப்படி படிக்கணும் ஊருக்கு பெருமை சேர்த்து வச்சிருக்கீங்க நம்ம வெண்ணில பெரிய மனுஷி ஆயிட்ட அப்பா ஆசைப்பட்டபடி காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்ட என்ன தோப்புக்கார அடுத்து வெண்ணில என்ன பண்ண போகுது அடுத்தது கல்யாணம் தான் ரெண்டு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன் நல்ல வசதி தான் ஆனா அந்த பாழா போன பசங்களுக்கு படிப்பு இல்லை என்கிட்ட இல்லாத வசதியா எனக்கு வேண்டியது நல்ல படிச்ச மாப்பிள்ளை தம்பி மாதிரி ஒரு படிச்ச மாப்பிள்ளை கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தம்பியே கிடைச்சிட்டா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு தம்பி நம்ம ஊர் பக்கம் வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் தம்பி வந்தா நல்லா கவனிக்கணும் சரிங்க ஐயா வரட்டுங்களா ஐயா தம்பிக்கு ஏதாவது செய்யணுமே நல்ல விஷயமா சந்திப்போம் சந்தோஷம் வரவாத்தியா
பாத்தியாப்பா, படிப்புக்குள்ள மரியாதையா? வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னடா மணிகம், இவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா போய் அமுதா மதனிக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்த? கத்துக்கிச்சா இல்லையா? உங்க கண்ணில எல்லாம் விழுந்தா விளங்குமா? அது எறும்பூர கல்லும் தேயின் வாங்க. பத்தோட பதினோராவது எறும்பா நானும் ஊறி போயிட்டே இருக்கும். நசிக்கிட்டீங்களா நீங்களா? எங்க புகச்செல்லாம் சும்மா விடுமாடா? எனக்கு அவ்வளவுதான். எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்கடா, அமுதா மதனி வண்டியவே மாத்திருச்சுடா. அஞ்சு நிமித்தின வண்டியை நிறுத்தி நீங்க ஒரு முடிவை கேட்டுருவோம். டேய் நிறுத்துறா. கதிரண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? டேய் குணா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே மேடம். அவங்க வீட்டுல விட சொன்னாங்க, போற வழிதானே ஏத்திக்கிட்டேன்னு. என்ன மதனி, சைக்கிள் பயிற்சி முடிஞ்சிருச்சா? நான் இப்ப புல்லட்ல பழகுறேன். புல்லட்டா? அம்மா செண்பகம். மாமா. அண்ணே வாங்க. மாமா வாங்க. அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்கமா. என்னண்ணே இவ்வளவு தூரம்? நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கேன். அண்ணே இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். கண்டிப்பா. செண்பகம், உன் மாமங்கதர் ஊருக்கு வந்திருக்கான். சின்ன வயசுல இருந்து மருமகன் மருமகன் வாய் நிறைய கூப்பிடுவேன். அதுக்கு பலன் இப்பதான் கிடைக்க போகுது. ஊர் திருவிழா முடிஞ்ச உடனே கல்யாணம் தான். அண்ணா கதிரண்ணா. அண்ணா நில்லுங்க. அண்ணா டே குணா, அன்னைக்கு பார்த்து பேச முடியலண்ணே. மாணிக்கம் நெஞ்சு நிமித்தலாம் அவங்க கூட இருந்தாங்க, அதான் போயிட்டேண்ணே. உங்களை பார்த்து மனசு விட்டு பேசணும்னு நினச்சேண்ணே. ஆமாம், என்னண்ணா நீங்கள் ஏழு தூக்கிட்டு போகிறீங்க? அப்பா அத்தை வீட்டுக்கு போயிருக்காரு, அதான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு உங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாருண்ணே. என்னால் தானே நீங்கள் படிக்க முடியாமல் போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்றா. நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்கண்ணே. இந்த வாழ்க்கையை நீங்கள் கொடுத்தது தானே. டேய் என்னடா இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறேன்? இல்லைண்ணே, எங்கள் அப்பா மேலே உள்ள பயத்தில் உங்கள் அப்பா அவங்கள அடிக்கும் போதும் எங்கள் அப்பா அவங்கள திட்டும் போதும் என்னால் எதுவுமே சொல்ல முடியலண்ணே. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. விட்ரா, யார் யாருக்கு என்னவோ அதான் நடக்கும். நீ எதை பற்றியும் யோசிக்காத அண்ணா. டே குணா விட்ரா, அது உன்னோட சூழ்நிலை. இப்போ நீ நல்லா தான் இருக்க, நானும் நல்லா தானே இருக்கேன். நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத, சரியா? கிளம்பு அண்ணா. என்னை மன்னிச்சிட்டேண்ணே. டேய் ஏன்டா அதையே சொல்லிட்டு இருக்க? நீ எப்போவுமே என் தம்பி தான், புரியுதா? இப்போ தானே என் மனசு நிம்மதியாக இருக்கு, நான் வரேண்ணே. சரிடா. என் அப்பா என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டாரு, ஆனா இப்போ அவரா வந்து பேசுறாரு. நான் வாங்கி கொடுத்த சட்டையை போட்டுக்கிட்டாரு, என்ன அவரை மகனா ஏத்துக்கிட்டாரு. எங்க அத்தை மகன் செண்பகத்தை சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா மருமகன் கூப்பிட்டு பழகிட்டார். எங்க அப்பா என்கிட்ட கேட்காமலே என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில எனக்கும் செண்பகத்துக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டாரு. என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது. என் அப்பாவுக்காக வாழ்றதா இல்ல என் வெண்ணிலாவுக்காக வாழ்றதா? எனக்கு ரெண்டு பேருமே வேணும். என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு கதிர், நீ இல்லாம என்னால் வாழவே முடியாது. நீ என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. என் கதிர தவிர என்னால வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உனக்கு பாசமா காதலாம் எது வேணும் நீயே முடி பண்ணிக்க. நான் உனக்காக காத்திருக்கேன்.
அஜாமே, மாங்காலோட அமிச்சதுக்கு பணம் வந்துருச்சா? ஆ வந்துச்சியா. சரி, நெல்லு மூட்டை ரைஸ் மில்லுக்கு அமிச்சிட்டாங்களா பாரு. தேங்காலோடு கேட்டாங்கல்ல, அதை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அனுப்பப்பாரு. அப்புறம் நம்ம மாப்பிள்ளை தேர்தலில் ஜெயிச்சு மந்திரி ஆகி முத தடவை நம்ம ஊருக்கு வரான், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயா இந்தாங்க. தோப்புக்கார சார். வாங்க தம்பி. வணக்கம் சார். படித்த பிள்ளை என்ன படித்த பிள்ளை தான் பார், என்ன மரியாதை கொடுக்குது பார். ஆ டேச்சேனு. ஐயா தம்பி வந்திருக்கு, அக்கா கிட்ட சொல்லி கோழி அடிக்க சொல்லு, போட. சரிங்க ஐயா. தம்பி அவசர வேலை இருக்கு, நீங்க வீட்டில் உட்காருங்க. நீங்க வந்ததுல சந்தோஷம், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். வந்தது ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். சரிங்க சார். வரேன். வெண்ணிலா, உங்க அப்பா தான் வெயிட் பண்ண சொன்னாங்க, அதான் பேசிட்டு இருக்கலாம்னு வந்தேன். உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. முதல்ல உன் மனசுல இருக்க தப்பான எண்ணத்தை நீ மாத்திடு. நான் என்ன தப்புண்ணா? நீ தப்பும் பண்ணிருக்க, நல்லதும் பண்ணிருக்க. என் புக்குக்குள்ள லவ் லெட்டர் வச்சது தப்பு, ஆனா உனக்காக பழி எடுத்துக்கிட்ட என் கதிரை நீ எனக்கு கொடுத்தது நீ பண்ண நல்ல விஷயம். என்னது கதிரை, நீ லவ் பண்றியா? கதிரன்தான். நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்றீங்களா? எனக்கு தெரியவே தெரியாது வெண்ணிலா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வேண்டியது என் கடமை, ஏன்னா கதிரண்ணன் எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்காருன்னு உனக்கே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு நன்றி கடனா. நான் என்ன செய்யணும் சொல்லு வெண்ணிலா. நீ சொல்றத நான் நம்பலாமா? என்ன நம்பு வெண்ணிலா? என் மனசுல கதிர் மட்டும்தான் இருக்கு, அது இல்லாம என்னால வாழ முடியாது. எங்க ரெண்டு பேரும் எப்படியா சேர்த்து வச்சிருக்கணும்? கதிரோட அத்தை பொண்ண அதுக்கு பேசி முடிச்சிட்டாங்க. கதிர் ரொம்ப குழப்பத்துல இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு கதிர் வேணும் குணா. என் உயிரை கொடுத்தா சேர்த்துப்பேன். என்ன நம்பி உங்க அப்பா என் கூட உன வெளியனுப்பி வைப்பாரு, ஏன்னா அவர் மனசுல இப்ப நான் தான் மாப்பிளையா இருக்கேன், உன் மனசுல கதிரானந்தான் இருக்காரு. நீங்க தான் ஜெயிக்கணும். நாளை காலைல 10 மணி ட்ரெயின்ல நீயும் கதிரானனும் மெட்ராஸ் போறீங்க. நாளை காலைல நீ ரெடியா இருவேனிலா. அன்பான பொண்ணுங்களை, அடக்கமான பொண்ணுங்களை கட்டிக்கலாண்டி, அடங்காத பொண்ணுங்களை, அடாவடி பொண்ணுங்களை, அலட்டுகிற பொண்ணுங்களை வச்சிக்கலாண்டி. நீ எந்த வகைன்னு சொல்லி புடுடி, ஓகேன்னா என்னோட கைய புடுடி. சொல்லு 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 சீக்கிரமா சொல்லு, நில்லு 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 பக்கத்துல நில்லு. சொல்லு 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 சீக்கிரமா சொல்லு, நில்லு 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 பக்கத்துல நில்லு. அழகான பொண்ணுங்களும் அன்பான பொண்ணுங்களும் அடங்காம சுத்துறத பார்த்ததில்லையா? அடங்காத பொண்ணுங்களும் அடாபடி பொண்ணுங்களும் அன்புக்காக எங்கிறத கேட்டதில்லையா? ரெண்டுமே கலந்தவ நான் தாண்டா, என்னோட புருஷ நீ தாண்டா. சொல்லு 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 சீக்கிரமா சொல்லு, நில்லு 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 பக்கத்துல நில்லு. சொல்லு 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 சீக்கிரமா சொல்லு, நில்லு 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 பக்கத்துல நில்லு. கண்ணகிய போல வேஷம் போட கூடாது, கழுத்துக்கு கீழே நீங்க பார்க்க கூடாது, பார்த்து போட்டு நல்லவனா நடிக்க கூடாது. சைவம் சொல்லிக்கிட்டு அசைவமான அங்கத்தை தாங்க இங்க காட்ட கூடாது. அழகான பொண்ணை எல்லாம் அத்தை பொண்ணா நினைச்சுக்கிட்டு அடாவடி பண்ண கூடாது.
ஒட்டுமொத்த ஆசைகளை பொண்ணுல வச்சா அதுக்கு தானே அங்க இங்க அலையில மச்சா ஒட்டுமொத்த ஆசைகளை பொண்ணுல வச்சா அதுக்கு தானே அங்க இங்க அலையில மச்சா அழகான பொண்ணுங்களை அன்பான பொண்ணுங்களை அடக்கமான பொண்ணுங்களை கட்டி கலாண்டி அடங்காத பொண்ணுங்களை அடாவடி பொண்ணுங்களை அலட்டுகிற பொண்ணுங்களை வச்சிக்கலாண்டி அழகான பொண்ணுங்களும் அன்பான பொண்ணுங்களும் அடங்காம சுத்துறத பார்த்ததில்லையா அடங்காத பொண்ணுங்களும் அடாவடி பொண்ணுங்களும் அன்புக்காக எங்கிறத கேட்டதில்லையா மணிக்கு மட்டும் பழக கூடாது பழகி புட்டா கடைசி வர விலக கூடாது காதல்னு சொல்லி புட்டு கவுக்க கூடாது காரியம் தான் முடிஞ்சதுமே நழுவ கூடாது சொன்னபடி நடந்துக்கிற பசங்களும் தான் மாட்டு நாக்க கோமாளியாக்க கூடாது எல்லா பூச்சிகளா வந்தரிக்கும் பொண்ணுங்களை ஏமாளியாக்க கூடாது ஒட்டுமொத்த ஆசைகளை பொண்ணுல வச்சா அதுக்கு தானே அங்க இங்க அலையிற மச்சா ஒட்டுமொத்த ஆசைகளை பொண்ணுல வச்சா அதுக்கு தானே அங்க இங்க அலையிற மச்சா அழகான பொண்ணுங்களை அன்பான பொண்ணுங்களை அடக்கமான பொண்ணுங்களை கட்டிக்கலாண்டி அடங்காத பொண்ணுங்களை அடாவடி பொண்ணுங்களை அலட்டுகிற பொண்ணுங்களை வச்சிக்கலாண்டி ரெண்டுமே கலந்தவனான் தாண்டா என்னோட புருஷ நீ தாண்டா சொல்லு 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 சீக்கிரமா சொல்லு நில்லு 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 பக்கத்துல நில்லு வெண்ணிலா உங்களை லவ் பண்றதா என்கிட்ட சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீ அவ புக்ல லவ் லெட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடியே வெண்ணிலா என்ன விரும்பிருக்கா அது என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே அவளை விரும்ப ஆரம்பிச்சேன் உங்க நல்ல மனசுக்கு வெண்ணிலா உங்க கூட வாழ்றதுக்கு அது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோண்ணே நீங்க சந்தோஷமா வாழணும் என்னோட ஆசை அதுதானே அது முடியாதுக்குண்ணா முடியும் என்னால வெண்ணிலா வெளியே கூட்டு வர முடியும் எனக்காக உன் வாழ்க்கையில் இருந்த இப்போ உனக்காக நான் என்னைய இழக்க தயாரா இருக்கேன் உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கணும் நீ செஞ்ச தியாகத்துக்கு நான் செய்யற சின்ன உதவினா அது நாளைக்கு காலைல 9:30 ரயில்வே ஸ்டேஷன்ல ரெடியா இருந்த நான் வெண்ணிலாவோட வந்துடுறேன் மருமகனே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு இந்தாங்க மாமா குழந்தை வெண்ணிலா மாதிரியே அழகா இருக்குல்ல ஆமா ஒரு வருஷமா உங்களை தாத்தா வீட்லயே வச்சுக்கிட்டாங்க உங்களை பார்த்து தனியா பேசணும்னு எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிருக்கேன் அது இப்பதான் முடிஞ்சது கதிர் எப்படி இருக்கு உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அண்ணனை விட்டுருங்க உங்களுக்கும் உங்க தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க எங்க அண்ணனை விட்டுடுங்க எங்க அண்ணன் எங்களால வாழ முடியாது எங்க அப்பா நினைச்ச மாதிரி எங்க அண்ணன் ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பாரு தயவு செஞ்சு எங்க அண்ணனை விட்டுருங்க விட்டுடுங்க எங்க அண்ணனை எங்க அண்ணனை தயவு செஞ்சு மறந்துடுங்க விட்டுடுங்க தயவு செஞ்சு எங்க அண்ணனை மறந்துடுங்க
என்ன சொல்ற? உங்க அப்பா சொன்ன மாதிரி நடந்துக்கல. எங்க அப்பாவுடைய ஆசையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்னால வெளியில இல்லாம வாழ முடியாதுன்னு என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு உங்க கூட எங்கேயாவது ஓடி போய் வாழ்ந்துடலான்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. நீ மட்டும் வந்திருக்க? வெண்ணிலாவை கூட்டிட்டு வரலையா? அண்ணா, வெண்ணிலா உங்களுக்கு தண்ணி தொட்டி பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கு. வாங்கண்ணா போலாம். நான் எடுத்துக்கிறேண்ண. வாங்கண்ணா போலாம். அண்ணா வாங்கண்ண. எங்கடா? நீங்க உள்ள இருங்கண்ண, வெண்ணிலா இப்ப வந்துடும். சரி போங்கண்ண. செஞ்ச தியாகத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு படித்த மாப்பிள்ள தான் கிடைச்சாருன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் உருவத்தை சேர்த்து காப்பாத்திர மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு. டேய், அவனை காணா போனமாக்கிடுங்க. படிப்பை விட பெரிய படிப்பா வெளிநாட்டுக்கு அனுப்பி என் பேரனை படிக்க வைக்கணும். அதான் என்னோட ஆசை. கண்டிப்பா மாமா. வாமா வெண்ணிலா. வெண்ணிலா, நமக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. வெண்ணிலா, உயிரை கொடுத்த சேர்த்தேப்பன்னு சொன்னி, இப்போ உயிரை எடுத்துறியே. துரோகி, பச்சை துரோகி. வெண்ணிலா, எல்லாம் உன் நல்லதுக்கு தாமா. எது நல்லது? எதுப்பா நல்லது? கண்ணில் தூசி படக்கூடாது, காலில் மண் படக்கூடாதுன்னு என்னை பொத்தி பொத்தி வளர்த்தியே, அது நல்லதா? நம்ம பரம்பரையில் யாருமே படிக்கலன்னு என்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிங்களே, அது நல்லதா? உங்கள் பேரையே மறந்து இந்த ஊரெல்லாம் உங்களை தோப்புக்கார் தோப்புக்கார் கூப்பிட்ற அளவுக்கு இவ்வளோ சொத்தை சேர்த்து வச்சுருக்கீங்களே, அது நல்லதா? எதாப்பா நல்லது? ஏன் நல்லதுக்காக கொலை கூட பண்ணுவீங்களாப்பா? உங்க வரட்டுக்கு அவருத்துக்காக கொண்டுட்டீங்களே. எங்கயோ வாழ்றேன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். உங்க சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே. இல்லம்மா, அது வந்து தொடாதீங்க. என் கதிர கொண்ட கையால யார் தொடரும்? பச்ச உடம்புக்காரிமா, நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என் கதிர கொண்ட கையால யாரும் என்ன தொட வேணும்? என் கதிர எப்படிப்பட்டது தெரியுமா? அவசரப்பட்டு
செலிபிரேட் பண்ணிட வேண்டியலா வேண்டிலாம் எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டே வேண்டியலாம். நான் இப்பவே இங்கேயே செத்துருவேன். இந்த குழந்தை உயிர் வேண்டிலா நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிட்டு உங்க ரெண்டு பேருக்கு செஞ்சு துரோகத்துக்கு எனக்கு நானே தண்டனையை கொடுத்துக்கிற வேண்டிலா. இது ஓ வேலை சத்தியம் சத்தியம் சத்தியம். நான் பண்ண சத்தியத்தை நிறைவேற்றிட்டே வேண்டிலா என்னை மன்னிச்சிரு கதிரன. நீ என்னை மன்னிச்சிரு. நான் உங்க ரெண்டு பேருக்கு செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு நானே தண்டனையை கொடுத்துட்டேன். இத்தனை வருஷமான செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு தன தன செத்துட்டு இருந்தேன். இதே நேரம் இதே இடம் கதிரன உயிர் போன இந்த நிமிஷம் உயிரும் போய்கிட்டு அண்ணா நிக்கிறாரு. இவர்கிட்ட கேப்போம். ஆமாடா. அண்ணா அண்ணா சொல்லுங்க சார். இந்த போட்டோல இருக்கவர் எங்கன்னா பாத்தீங்களா அண்ணா? இவரா? இவரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பாலடைஞ்ச கட்டடத்துக்கிட்ட இருந்தாரு. அப்படியா? ஆமா. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நடந்தவை எல்லாம் கனவுகளா? இது என்ன ஒரு வகை பிளவுகளா? உறவுகள் எல்லாம் ஊமைகளா? உணர்ச்சிகள் அற்ற பொம்மைகளா? மேடை இல்லை வேடமில்லை நாடகம்தான் முடிகிறதோ? நானும் இதில் ஏனோ ஒரு பாத்திரமாய்